இப்போ உலகத்தில் சில காரியங்கள் இருக்கிறது, இது வந்து ஒரு வியாதியின் சீசன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், தேவன் அந்த வியாதியின் சீசனை சுகத்தின் சீசனாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஒரு அற்புதமான ரெவலேஷன்ஸ் தானியேலுக்கு வருது பாருங்க. ஆக்சுவலி இது என்னன்னா, ராஜா வந்து ஒரு சொப்பனம் என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு, அதுக்கு அர்த்தம் தெரியல. ஸோ அங்கே இருக்கிற யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது. இப்போ தானியேலுக்கு அது என்ன பண்ணப்படுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது ராஜாக்கள் என்னவோ ஏதோன்ட்டு குழம்பிகிட்ருக்கிற அந்த நேரத்தில் தேவன் தானியேலுக்கு அதனுடைய மறைபொருள் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறாரு. இப்போ தானியேல் மூலமாக அந்த வெளிப்பாடுகள் வெளியில் என்ன பண்ணுது வருது. என்ன சொல்கிறாரு பாருங்க, அப்போ சொல்கிற வார்த்தையில் ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எப்படி தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடியவராக, அதாவது டைம் அண்ட் சீசன், சீசனை சேஞ்ச் பண்ணக்கூடியவராக அவர் இருக்கிறாரோ. இப்போது வந்து சீசன் சேஞ்சுனா என்ன, வெயில் அடித்து கொண்டே இருக்குது, திடீர்னு அது மழையாக என்ன பண்ணுறது மாறுவது, சீசன் சேஞ்ச். இப்போ உலகத்தில் சில காரியங்கள் இருக்கிறது, இது வந்து ஒரு வியாதியின் சீசன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், தேவன் அந்த வியாதியின் சீசனை சுகத்தின் சீசனாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். சுகத்தின் சீசனாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர் மாற்றங்களை கொண்டு வருகிறார். சீசன் பேரில் மாற்றத்தை கொண்டு வராரு. அதே நேரத்தில் அந்த மாற்றம் எப்படி இருக்குதுன்னா, சரித்திரத்தையே மாற்றுகிற அளவுக்கு ஒரு மாற்றங்களை அவர் ஏற்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஸோ தேவனுடைய தன்மை என்னென்னா, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தன்மை தேவனுடைய தன்மையாக இருக்கிறது. எதுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு காரியம் அல்ல, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற ஒரு காரியமாக அது இருக்கிறது. ஆமென்.